எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டிரான்ஸ். மலையாளம்ல லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் இல்லைன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப். டிரான்ஸ் மூவி வந்து கேரளாவை தவிர வேற எங்கேயுமே இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ நான் கேரளா போய் பார்த்தேன். அது பத்தின ஒரு சின்ன விலாக் இருக்கு, நீங்க பாக்குறதுனா இங்க கிளிக் பண்ணி பாக்கணும். டிரான்ஸ் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் பிரசாத் அப்படின்ட்டு ஒரு அன்சக்சஸ்ஃபுல் மோட்டிவேஷனல் ட்ரைனர் இருக்காரு. அவரோட லைஃப் ஜேர்னி தான் இந்த படம். லைஃப் ஜேர்னி தான் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாலும், அவருக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு பாஸ்ட் இருக்கு. அந்த பாஸ்ட்ல இருந்து கரண்ட்ல அவர் எவ்வளவு அன்சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும், அங்கிருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல அவர் ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிளேஸ்க்கு போறாரு. ஸோ இந்த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிளேஸ் அவரை எப்படி வச்சிருக்கு, அது ஏன் அடைஞ்சாரு, இல்ல அதுல என்னெல்லாம் அவருக்கு பிரச்சனை நடக்கு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. ஃபஹத் ஃபசில் ஒரு மோஸ்ட் அன்சக்சஸ்ஃபுல் இடத்துல இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல்க்கு மாறுறதுக்கு முன்னாடி, அவர் அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் போதே அவருக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரதுக்கு எப்படி எல்லாம் முயற்சி பண்றாரு, அவரோட பாஸ்ட் அவரை எப்படிலாம் ஹர்ட் பண்ணுது, அவர் டிப்ரெஸ்டா இருக்கும்போது எப்படி இருக்காரு, திரும்ப அவரு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகும்போது அவர் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காரு, இல்ல எந்த அளவுக்கு அவரோட பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றாரு அப்படின்றதெல்லாம் செம்ம அழகா நடிச்சிருக்காரு. அதை விட குறிப்பா அவருக்குள்ள ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுவாங்க, அதை எப்படி அவர் ஆக்ட் பண்றாரு, அதுல இருந்து எப்படி வராரு அப்படின்றதெல்லாம் செம்ம அழகா நடிச்சிருக்காரு. இட்ஸ் இன் அண்ட் ஆஃப் ஃபஹத் ஷோ. தினேஷ் போத்தன் இவர் வந்து ஃபஹத் கூடவே வர்ற ஒரு கேரக்டர். முதல் ஃபஹத்துக்கு ட்ரைனரா இருக்காரு, அதுக்கப்புறம் மேனேஜரா இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் ஃபஹத் வந்து என்ன ரியாக்ட் பண்றாரோ அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ற வேலை தான் இவருக்கு. ஸோ அதை இவர் ஃபஹத்தை செய்ய வைக்கிறதுக்கு எவ்வளவு போராடுறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நஸ்ரியா நசீம் ஒரு அர்பன் ஸ்டைல் கேர்லா வராங்க, ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த கதைக்கு ஒரு சோலா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் வந்து சினிமா அமல் நிரூப் பண்ணிருக்காரு. இந்த கதை வந்து கன்னியாகுமரியில இருந்து மும்பை, மும்பைல இருந்து கொச்சி, கொச்சியில இருந்து ஆம்ஸ்டர்டாம்னு ஒரு நல்ல டிராவல் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கான கலர் டோன், ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க காட்டுற மக்களுக்கான ஒரு ஆங்கிள்ஸ், அவங்க எல்லாரையும் கவர் பண்ற விதமான ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. இந்த படத்தோட சவுண்ட் டிசைன், இந்த சவுண்ட் டிசைனுக்காகவே நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் தான் பார்க்கணும். ஏன்னா சவுண்ட் டிசைன் பண்ணிருக்கிறது ரசூல் பூக்குட்டி, மியூசிக் பண்ணிருக்கிறது வந்து ஜாக்சன் விஜயன், இந்த படத்துக்கு பிஜிஎம் பண்ணிருக்கிறது ஜாக்சன் விஜயனோட சேர்ந்து சுஜின் ஷாம் அப்படின்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படத்தோட பிஜிஎம்ஸ் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளயும் சில சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா அவங்க இல்யூஷன் ஆகும்போதோ இல்ல அவங்க வேற ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகும்போதோ ஏற்படுற சவுண்ட் ஆடியன்ஸுக்கும் கடத்துறாங்க. ஸோ அந்த சினிமோட்டோகிராஃபியும் சரி, அந்த சவுண்ட் டிசைனும் சரி, பாக்குற நமக்கும் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப அழகா ஃபீல் பண்ண வச்சுறாங்க. ஸோ இதுக்காகவே நீங்க இக்காரணம் கொண்டும் இதை டிஜிட்டல்லையோ ஆன்லைன்லயோ பாக்காதீங்க. முடிஞ்ச அளவு தியேட்டருக்கு போய் பாருங்க, அதுவும் நல்ல சவுண்ட் டிசைன் சவுண்ட் குவாலிட்டி இருக்கிற தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்தோட கதை அதுதான். இந்த படத்துல ஆக சிறந்த கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம், இந்த கதை எழுதியிருக்கிறது வந்து வின்சென்ட் வடக்கன். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு அன்வர் ரஷீத். அன்வர் ரஷீத் இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா படங்களுமே ஹிட். இந்த படத்துல அவர் எடுத்துக்கிட்ட விதம், அவர் சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருக்கு. எந்த இடத்துலயுமே வந்து நீங்க வந்து இது சரியில்லையோ இல்லை இது சொன்னது பர்ஃபெக்டா இல்லையோ அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா அது கதை சொன்ன விதம் பர்ஃபெக்டா தான் இருக்கு. சில இடங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியாயிருச்சு அப்படின்றது மட்டும்தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படம் ஓவரால எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இன் அண்ட் அவுட் ஃபஹத் ஷோ. அவர் அன்சக்சஸ்ஃபுல்ல இருந்து சக்சஸ்ஃபுல் வர்றதுக்குள்ள அவர் காமிக்கிற வேரியேஷன்ஸ் ஆக்டிங்லாம் நம்மள வேற எதையுமே யூஸ் கிடைக்காது, ஸ்கிரீன்ல ஃபுல் இன்வால்மெண்டா இருக்கும். செகண்ட் ஆஃப் என்ன ஆகுதுன்னா, நஸ்ரியாக்கும் சரி விஜயனுக்கும் சரி நிறைய கிளை கதைகள் வருது, பிளஸ் இவரும் ஒரு எல்யூஷனுக்குள்ள போகையில நம்மளும் அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் ட்ராக் ஆகிற ஃபீலிங் இருக்கு. படத்தோட லென்த் 2 hours 50 minutes. ஸோ செகண்ட் ஹாஃப் வர இல்லை நமக்கு ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுறோமோ அப்படின்ற எண்ணமும் இருக்கு. ஸோ இந்த படம் டெக்னிக்கலா ஒரு சூப்பர் மூவி, கண்டிப்பா பார்க்க வேண்டிய திரைப்படம். ஆனா ஓவராலா இந்த செகண்ட் ஹாஃப் எல்லாம் சேர்த்து பார்க்கல கொஞ்சம் இது ட்ராக் பண்ணி, இட்ஸ் அ குட் மூவி நாட் அ கிரேட் மூவி அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துருது. பட் கண்டிப்பா இந்த சவுண்ட் டிசைனுக்காக நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. பட் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு, அதை மட்டும் கேட்டுங்க. இன்கேஸ் இஃப் யூ ஃபாலோவிங் எனி காட்மேன், இந்த படத்தை பார்க்காதீங்க. காட்மேன்னா பால் தினகரன், ஜக்கி வாசுதேவ், நித்யானந்தா, இது மாதிரி யாராவது ஒருத்தரை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இட் வில் ஹர்ட் யூ இஃப் யூ வாட்ச். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுரை பரதேசி. உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிக்கலாம், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.